அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் ஆஃப் சுட்டுக்கு தகுதி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இந்த ஆர்சு பணியினருக்கு எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சு பணியானவர்கள் தற்பொழுது மொத்தமாக ஏழு போட்டிகளிலே விளையாடி நான்கு போட்டிகளில் பெட்டியினை பெற்று எட்டு புள்ளிகளுடன் தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலிலே ஐந்தாவது இடத்தில் காணப்படுகிறார்கள் எனவே இந்த ஆர்சு பணியினருக்கு இன்னும் மேலதிகமாக ஏழு போட்டிகள் காணப்படுகின்றன இந்த ஏழு போட்டிகளிலே குறைந்தது அவர்கள் ஐந்து போட்டிகளில் வெல்கின்ற சந்தர்ப்பத்தில் நூறு வீதம் அவர்கள் பிளேஆப் சுட்டுக்கு தகுதி பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் அல்லது ஏழு போட்டிகளிலே நான்கு போட்டிகளில் வெல்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் பிளேஆப் சுட்டுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது இதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறதா என நாம் ஆய்வு செய்த இந்த சதவீதத்தினை வைத்திருப்பதன் போட்டி அடிப்படையில் ஏழு போட்டிகள் நடைபெற உள்ளது அந்த ஏழு போட்டிகளிலே நான்கு போட்டிகளில் தற்பொழுது விளையாடி இருக்கின்றார்கள் எனவே இன்னும் மேலதிகமாக மூன்று போட்டிகள் மட்டுமே காணப்படுகின்றன அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான்கு போட்டிகள் வெளி மைதானங்களில் காணப்படுகின்றன எனவே அவர்களுடைய சொந்த மைதானத்தில் காணப்படுகின்ற மூன்று போட்டிகளிலே அவர்கள் இரண்டு போட்டிகளில் வெல்கின்ற சந்தர்ப்பத்திலும் அதேபோன்று பலி மைதானங்களில் காணப்படுகின்ற நான்கு போட்டிகளிலே குறைந்தது இரண்டு போட்டிகளில் வெல்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் நூறு வீதம் பிளையோப் சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே அவர்களுடைய சொந்த மைதானத்திலே அவர்கள் இதுவரை நான்கு போட்டிகளிலே விளையாடி இரண்டு போட்டிகளில் அவர்கள் பெட்டியினைப் பெற்றிருக்கிறார்கள் இரண்டு போட்டிகளில் தோல்வியினை இருக்கிறார்கள் அவ்வாறு தோல்வியினை பெற்ற இரண்டு போட்டிகளில் கூட அவர்கள் இறுதி ஓவரிலே தான் அந்த தோல்வியினை தள்ளிவிருப்பதன் காரணமாக இந்த வருடம் அவர்களுடைய சொந்த மைதானம் அவர்களுக்கு சாதகமான மைதானமாக மாறியிருப்பதன் காரணமாக அவர்களுக்கு மீதமாக காணப்படுகிற மூன்று போட்டிகளிலே குறைந்தது இரண்டு போட்டிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதே போன்று வெளியிலே காணப்படுகின்ற நான்கு போட்டிகளிலேயே அவர்கள்

மிகச்சிறந்த ஃபோமோடு காணப்படுவதும் பந்து வீச்சாளர்கள் என்கிற அடிப்படையில் முகமது ஸ்வராஜ் அவர்களோடு இணைந்தவாறு இறுதிப் போட்டியிலே தற்பொழுது அவர் கர்ஷப் பட்டேல் போன்ற வீரர்களும் மிகச்சிறந்த ஃபோமுக்கு வந்திருப்பது அரசு பணியினர் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் புளியப் சுட்டுக்குத்த தகுதி பெறுவதை எந்த ஒரு காரணத்தினாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் அமையும் என்பது போன்று இந்த ஆர்சு பணியினுடைய பெருபர்கள் அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பு உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்